தமிழ் இனத்திற்கான கட்சி தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என அக்கட்சியின் நிறுவனர் பழகருப்பையா தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் உறுப்பினர் மாநாடு மற்றும் துவக்க விழா நடைபெற்றது. இந்த துவக்க விழாவில் பேசிய பேச்சாளரும் அக்கட்சியின் நிறுவனருமான பழகருப்பையா, இது அறம் சார்ந்த அரசியல் கட்சி எனவும் சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை சமூகப்படுத்துவோம் என கூறினார். முன்னதாக கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பழகருப்பையா, திமுக, அதிமுக, பாஜக மற்றும் காங்கிரசுக்கு எதிரான கட்சி இந்த கட்சி எனவும் தமிழ் இனத்திற்கான கட்சி எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தான் ஈரோடு கிழக்கு மன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் கூறினார். தற்போது தான் விதையை போட்டிருக்கின்றோம், இன்னும் சில காலத்தில் துளிர்த்து பின்வரும் நாட்களில் தேர்தலில் போட்டியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். கட்சி உறுப்பினர் இணைக்கும் நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சந்தை பொருளாதாரத்திற்காக இந்திய ஒருமைப்பாடு தேவைப்படுகிறது, நதிநீர் இணைப்பிற்காக இந்திய ஒருமைப்பாடு தேவைப்படுகிறது. ஆனால் நதிநீர் இணைப்பு நடக்காத போது இந்திய ஒருமைப்பாடு குறித்த கேள்வியை வருங்கால தலைமுறை ஏற்படுத்தும். ஆகவே நான் சொல்கிறேன், இந்தியாவோடு சேர்ந்திருப்பதனுடைய மிகப்பெரிய நன்மை அறம் சார்ந்த அரசியல். அறம் என்ற சொல்லே காந்திக்கு பிறகு ராஜாஜி அதிகமாக பயன்படுத்தினால் பிறகு யாரும் பயன்படுத்துவதில்லை. முதலிலே புத்தன் பயன்படுத்தினான், வள்ளுவன் பயன்படுத்தினான், அசோகன் தர்ம சக்கரத்தில் பயன்படுத்தினான். அரசியலுக்கு இதை கொண்டு வந்த பெருமை காந்தியை தான் சாரும். பொது வாழ்க்கை என்பது வில்லங்கமானது என்ற கருத்தை மாற்றி நேரியது என்று ஆக்கினார் காந்தி. ஆகவே அந்த கொள்கையை எங்களுடைய கட்சி கடைபிடிக்கிறது. இந்துத்வா என்கின்ற சக்தி அகற்றப்பட வேண்டுமென்றால் நாம் இந்துக்கள் இல்லை என்பதை உணர வேண்டும். தமிழர்களுக்கு தனிச்சமயம் இருக்கிறது, தனி நாகரிகம் இருக்கிறது, தனி மொழி இருக்கிறது, அதுபோல் தனிச்சமயம் கிடையாதா?